கும்பகோணம் திருவிடை மருதூர் சுற்றுவட்டார பகுதியை கண்டுகொள்ளாத தமிழக அரசு, விவசாயிகள் வேதனை. தொடர் கனமழையால் கும்பகோணத்தில் சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவில் சம்பா பயிர்கள் சாய்ந்த நிலையிலும் அழுகிய நிலையிலும் காணப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த பந்தநல்லூர் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் தொடர் கனமழை காரணமாக சாய்ந்த நிலையிலும் அழுகிய நிலையிலும் சேதமடைந்தன. வளிமண்டல சுழற்சி காரணமாக கடந்த 2 நாட்களாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்றது. இதனால் பந்தநல்லூர், காவனூர், கருப்பூர், நாகலாந்துச்சேரி, திருமங்கைச்சேரி, சாயினாபுரம், பழஞ்சநல்லூர், எஸ்புதூர் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவில் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர். 2 வாரம் கழித்து அறுவடை செய்துவிடலாம் என எண்ணியிருந்த நிலையில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இனிமேலும் கண்டுகொள்ளுமா தமிழக அரசு? மாவட்டம் திருடம்பூர் தாலுகா, இப்போ கருப்பூர் கிராமத்திலிருந்து நான் பேசுறேங்க. இப்போ காலையிலேருந்து விவசாய சங்கத்தில் உள்ளவங்கெல்லாம் காலையிலேருந்து இந்த தொடர் மழையினால் அதிகமாக பாதிக்கப்பட்டு போன வயல்களை மட்டும் நாங்கள் இப்போ பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த பந்தனூர் சுற்றி உள்ள கிராமங்களில் இப்போ கருப்பூர், காவனூர் பஞ்சாயத்து, அபிராயபுரம், திருமங்கச்சேரி, நெய்க்குப்பை இந்த கிராமங்களில் பார்த்ததில் சுமார் 50 ஏக்கர் நிலம் சுத்தமாக அழுகி போச்சு. இதேமாரி பல பகுதிகளில் வந்து இன்னும் அழுகி போய் பாதிக்கப்பட்டு வயல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் சென்று பார்க்க முடியல, இன்னை வரைக்கும் பார்க்க முடியல. இப்போ எந்த இப்போ பார்த்தது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஏக்கருக்கு விவசாயிகள்லாம் 1 ஏக்கருக்கு 30,000 செலவு செஞ்சு தொடக்க வேலை கூட்டுற கடை சங்கம் வட்டிக்கு வாங்கியும் செலவு பண்ணியிருக்காங்க. சுத்தமாக வந்து அறுவடை எதுவும் கிடைக்காதுங்க. அதனால் அரசு அதிகாரிகள் உடனடியாக அதை பார்வையிட்டு இந்த விவசாயிகளுக்கு தக்க இழப்பீடு வழங்க நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதுக்கு தங்க அதிகாரிகள் வந்து இது பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்கிறதுனால விவசாயிகளால் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பார்வையிட இழப்பீடு கிடைக்க தக்க ஆவணம் செய்ய வேண்டிய நாங்கள் அரசை கேட்டு மீண்டும் வலியுறுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.